சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கே பி கே ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய இறப்பு கிட்டத்தட்ட அவர் இறந்து பதினாறு பதினேழு நாட்களுக்கு மேலே ஆகியும் கூட இன்ன வரைக்கும் அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மர்மத்தில் தான் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமாக அவர் இறந்ததுக்கு அப்புறமாக கிடைக்கக்கூடிய நிறைய சாட்சியங்கள் இது கொலைதான் அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில தான் அடுத்தடுத்த சாட்சியங்களும் இருந்தது ஆனால் இப்போ போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய இறப்பு வந்து கொலை இல்லை கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தற்கொலை தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் காரணமாகத்தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல இருந்து ஒரு பட்டியல் ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுக்கு பகையாளிகள்னு பெருசா யாரும் கிடையாது அவரை கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து எந்த பகையாளிகளும் கிடையாது அப்படிங்கறது ஒண்ணு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அவருடைய பாடி கிடைச்சப்போ வந்து அதை வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க இப்போ அந்த ரிப்போர்ட்டும் வந்துருச்சு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது அவருடைய கழுத்தை யாரும் நெரிச்சதற்கான அறிகுறிகள் எதுவுமே கிடையாது அவரை யாரும் கொலை வந்து பண்ணலை கொலை செய்த தூண்டலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அறிக்கையை பார்க்கும் போதுமே வந்து இது முழுக்க முழுக்க ஒரு தற்கொலையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து இப்போ ஒரு புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் தரப்பிலிருந்து இது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள் இது வந்து திட்டமிடப்பட்ட கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் இருந்தது அதுவே வந்து எல்லாருக்குமான மிகப்பெரிய ஒரு வே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சாட்சியங்கள் எல்லாமே கன்ஃபார்மாக இது கொலையாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சாமானிய மக்களையும் நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து அந்த பட்டியலே இருந்தது கிடைச்ச சாட்சியங்களுடைய பட்டியலே இருந்தது இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மே இரண்டாம் தேதி சாயங்காலம் காணாமல் போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்காலுக்கு மேலே அதாவது அவர் சாயங்காலத்துக்கு மேலே வெளியில் போயிருக்காரு ஏழை முக்காலுக்கு உவரியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவரை பார்த்து தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து அவரை காணும் எப்போவுமே வந்து ஜெயக்குமாதிரசிங் அவர்கள் இரவுல வெளியில் போனாரு அப்படின்னா வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அறையிலேயே ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ரூம்ல தான் வந்து எப்பவுமே தூங்கிடுவாரு அப்படின்னு அவங்க வீட்டில இருந்து சொல்றாங்க அப்படிதான் அவங்களும் நினைச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா மறுநாள் பார்க்கும்போதுதான் அவர் வீட்டில் இல்லைங்கிறது தெரியுது அதனால மே மூணாம் தேதி அவரை வந்து காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் வந்து அவர் எழுந்ததா சொல்லப்படக்கூடிய லெட்டரையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க இது வந்து இந்த லெட்டர் இருக்கு இல்லையா அவர் எழுதுனதாக சொல்லப்படக்கூடிய இந்த லெட்டரை அவருடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாரு எஸ்பி சிலம்பரசன் அவர்களுக்கு அதாவது திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசன் அவர்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி இட்ட லெட்டரை வந்து அவருடைய தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து போலீஸில் வந்து கொடுக்குறாங்க அவருடைய பையன் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது மூணாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது நாலாம் தேதி போலீஸ் விசாரணையை நடத்திட்டு இருக்கும் போது அவருடைய வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலேயே வந்து எரிந்த நிலையில ஒரு உடல் வந்து கண்டெடுக்கப்படுது அந்த தோட்டம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தோட்டத்துக்கு வந்து ரெண்டே வழிதான் ஜெயக்குமார் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொல்லப்பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசல் ஒன்னு இரண்டாவது வாசல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் இருந்து நேராக போகக்கூடிய அந்த தார்சாலை இருக்கு இல்லையா அதுல நேராக அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய இரண்டு வழிகள் இருக்கு இந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நபர் அவருடைய வேலையா இருப்பார் இல்லையா அவர் வந்து நாலாம் தேதி எப்பவும் போல வழக்கமா தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு போகும்போது அங்க வந்து இந்த தேக்கு மர குப்பை இலை இருக்கக்கூடியது அப்புறம் வந்து சாணம் இது மாதிரியான உரங்கள் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு தோட்டத்தில் குழி ஏற்படுத்தி ஏற்கனவே வச்சுருந்துருக்காங்க அதுல ஒரு குழியில் உடல் பாதி கருகிய நிலையில ஒரு பிணத்தை பார்த்து அவர் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு இப்படி அதிர்ச்சியானது ஒன்னே வந்து அவர் வந்து கத்தி கூப்பாடு கூச்சல் போட்டு சீக்கிரம் எல்லாரும் வாங்க இங்க வந்து ஒரு உடம்பு வந்து எரிஞ்ச நிலையில பாதியில கிடக்கு ஐயா சீக்கிரம் இத பார்த்த உடனே இந்த சத்தத்தை கேட்டு முதல்ல அந்த இடத்துக்கு வந்து வந்தது வந்து ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய பையன் கருத்தையா ஜெஃப்ரின் அவர் தான் வர்றாரு இவர் வந்து பார்த்துட்டு போலீஸுக்கு அவர் தான் வந்து தகவல் அடிக்கிறாரு அதுக்கப்புறமா போலீஸ் அங்கே வர்றாங்க பாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறமாக விசாரணையை தொடர்ந்து மேற்கொள்றாங்க இதற்கிடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய மனைவி அந்த உடலை பார்த்தவொடனே முதல்ல என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த உடம்பை பார்த்த உடனே அவங்களுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே இதுவாகத்தான் இருந்திருக்கு ஆனால் அப்புறமாக வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க இது என் ஹஸ்பண்ட் தானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் போயிட்டுருந்தது இதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அவர் உடம்பை எடுத்த இடத்துல இருந்து கேன் கிடச்சதாக இருக்கட்டும் அவருடைய கையில் காலில் இடுப்பில் கம்பிகள் வந்து சுத்தப்பட்டிருந்தது அது அவரோட கையும் வந்து கட்டப்பட்டிருந்தது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னதாக இருக்கட்டும் இது மாதிரியான அடுக்கடுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இது கொலைதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தது இது மாதிரியான தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது சந்தேகத்தை உண்டாக்குது அவர் எப்ப காணாம போனாரோ அதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஒர்க் ஆகல அந்த கிராமத்துல அவருடைய தான் தொடக்கத்துல இருக்கு கரை சொத்து புதூரில் அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் அவர் வீடு தான் முதல் வீடு அந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போனாலோ இல்லை யாரையாவது காணாமல் போயிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா கூட அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை தான் செக் பண்ணி பார்க்குறது வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஏதாவது திருட்டு போனாலோ எதுவாக இருந்தாலும் ஆனால் அப்படிப்பட்ட அங்கே அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா சரியாக இவர் காணாமல் போனதுலேருந்து இரண்டு நாட்களுக்கு முன்புலேருந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் போலீஸாருக்கு எழும்புது இது மாதிரியான விஷயங்கள் நிறையா அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் இதில் என்ன வந்தது அப்படின்னா அவருடைய உடம்பு வந்து கடப்பாக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது அந்த கடப்பாக்கல்லோட தான் இவரோட உடம்ப கட்டியிருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது இதற்கு இடையிலெல்லாம் ரொம்ப பெரிதாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் எழுதியதாக அவர் மகன் கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா அந்த இரண்டு கடிதங்கள் இந்த இரண்டு கடிதங்களையும் அவருடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு வந்து அவருடைய உதவியாளர் சொன்னாரு அதுக்கப்புறமா அவர் காணாமல் போனதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் தான் அந்த லெட்டரே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அந்த ரெண்டு லெட்டரையும் பார்க்குறாங்க அந்த ரெண்டு லெட்டரில் முதல் லெட்டரில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண வாக்கு மூலம் அப்படிங்கிற தலைப்பீடு தான் அவர் அந்த லெட்டரை எழுதியிருக்கார் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரண்டாவது அதில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை வந்து குறிப்பிட்டு இவர்களுக்கும் எனக்கும் வந்து கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ பணமாகவோ நிலமாகவோ யாருக்கெல்லாம் வந்து கடன் கொடுக்கணுமோ அதையும் சொல்லியிருக்காரு இரண்டாவது ஒரு எட்டு பேருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சில கொடுக்கல் வாங்கல்கள்லாம் இருக்கு அதை திருப்பி கேட்கும்போது போது இவர்கள் வந்து இது இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க ஒருவேளை என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா இதில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு சிலர் தான் வந்து அதற்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ரூபி மனோகரன் கே தங்கபாலு இது மாதிரியான ஒரு சில நபர்களை ஆனந்தராஜா இது போன்ற ஒரு சில நபர்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக இந்த லெட்டரை வந்து போலீஸ் தரப்புல இருந்து ஆய்வு செஞ்சு அந்த எட்டு பேர் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பது பேருக்கு வந்து போலீஸ் தரப்பில் இருந்து சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து ஆஜரானாங்க அது மட்டும் இல்லாமல் ரூபி மனோகரன் ஆனந்தராஜா கே வி தங்கவாலு இவ் இவங்க போன்ற இந்த மூன்று பேரும் வந்து அவங்களுடைய விளக்கத்தையும் வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவருடைய இறப்பு வந்து எப்படி ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தராஜா இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இவர் செத்ததுக்கு அப்புறமா தான் வந்து தலைமுறை ஆகிட்டேன் மும்பையில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் ஒரு சில காரணங்களுக்காக மும்பை போயிருந்தேன் இப்போ நான் திரும்ப வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா நான் காவல்துறையில் போய் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாவது எனக்கே இரநூறு கோடி சொத்து இருக்கு அப்படிங்கும்போது நான் ஏன் வந்து ஒரு சில லட்சத்துக்காக அவ அவர்கிட்ட போய் நான் கடன் வாங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னொன்னு அவர் முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில் பொறுப்பில் இருக்கார் முக்கியமான நபரும் கூட அப்படி இருக்கும்போது லெட்டர் பேரில் ஏற்கனவே கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஜெயக்குமார் தனசிங் ஏற்கனவே கையெழுத்து மட்டும் போட்டு வச்சிருந்த ஒரு லெட்டர் பேடில் வேற யாரோ கூட மேல் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் எழுதியிருக்கலாம் அப்படி நடக்கிறதுக்கு கூட சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய பட்சத்துல போலீஸ் வந்து இந்த லெட்டரை அவர் தான் எழுதினாரா அது அவருடைய கையெழுத்து தானா அப்படிங்கிறத தயவு செய்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தராஜா வந்து சொல்லியிருந்தார் ரூபிமனோகரன் தரப்பிலிருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் தான் எங்களுக்குள்ளே வந்து நல்ல பழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் வந்து இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே ஆனால் வந்து கொடுக்கல் வாங்கல் அளவுக்கு நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட வச்சுக்கல நாங்கள் நல்லா பேசுவோம் பழகுவோமே தவிர்த்து காசு விஷயத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள்ளே வந்தது கிடையாது அவருடைய இறப்புக்கு நான் காரணமல்ல எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் தரப்பிலிருந்து சொல்லிட்டார் இது மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறமா வந்து தொடர்ந்து போலீஸ் அவங்களையும் விசாரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்தாலும் கூட அந்த இரண்டாவது கடிதம் இருக்கு இல்லையா அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல ஒரு பகுதியில் எழுதியிருக்காரு இரண்டாவது அந்த இரண்டாவது கடிதமே வந்து யாருக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய மருமகனுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால இதை நான் உனக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மருமகனுக்கு எழுதுறாரு அவருக்கு ஏற்கனவே இரண்டு மகன்கள் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இரண்டு மகன்களுக்குமே எழுதாம இவர் ஏன் வந்து மருமகனுக்கு எழுதணும் ஒருவேளை அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அவங்க வீட்டுக்காரம்மா இல்லை அவங்க பசங்க யாருக்கும் வந்து பிரச்சனை இருந்ததுனால ஒருவேளை வந்து இவங்க எல்லாத்தையும் விடுத்து அவர் வந்து தன்னோட மர்மங்களை நம்பினாரா அப்படிங்கிறதும் இதில் வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக இருந்தது ரெண்டாவது அந்த கடிதத்துலையுமே அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா நான் இவ்வளோ பேருக்கு என்ன தரணும் நிலமாகவோ பணமாகவோ கொடுக்க வேண்டியிருக்கு இவங்க ஒரு சில நபர்களெல்லாம் குறிப்பிட்டு இவங்கெல்லாம் எனக்கு தர வேண்டியிருக்கு வரவு இவ்வளோ வர வேண்டியிருக்கு கொடுக்கல் இவ்வளோ வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பதினாறு பேரை குறிப்பிட்டு எல்லாம் இருக்குது இது எதுவுமே என்னுடைய மனைவிக்கு தெரியாது நான் கடன் வாங்கினதோ சரி இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியதோ சரி எதுவுமே என் மனைவிக்கு தெரியாது ஒருவேளை நான் வந்து இறந்தா இது என்னை யாரும் கொலை செய்தா அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரும் அவங்கள போய் பழி வாங்கக்கூடாது சட்டம் தன்னுடைய கடமையும் செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்தை நடத்தி வச்ச குடும்பத்தார் எல்லாருக்கும் நன்றி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதில் எழுதியிருந்தார் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இரண்டாவது இந்த கம்பிகள் சுட்டப்பட்டிருந்தது வாயில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருந்தது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னொரு புள்ளிக்கு வந்து இந்த வழக்கை வந்து நகர்த்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த அமைச்சர் நேரு அவர்களுடைய தம்பி ராமஜெயன் அவர்களுடைய கொலை மாதிரியாகவே இந்த சம்பவமும் இருக்குது ஒருவேளை அந்த கொலையை செய்து அதே நபர்களால் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே பேட்டன்ல இருக்கு அப்படிங்கிறதுனால ரூபை மனோகரன் உட்பட ஆனந்தராஜா இது மாதிரியான நபர்கள் உட்பட இவளுக்கும் இவங்க எல்லாருக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே ஏதாவது முரண்பாடு உண்மையிலேயே இருக்குதா அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆறு பேருக்கும் வேண்டாத நபர்கள் பொதுவாக யாரோ ஒருத்தர் இருந்து அவங்க வந்து ஜெயக்குமாரை கொலை செய்து விட்டு இந்த ஆறு பேர் மேல பழி போடுறாங்களா ஆனந்தராஜா குறிப்பிட்டது போல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இருக்குதா அப்படிங்கிறதும் தெரியல இந்த பிரபல இருந்து அவங்க போய் பார்த்தப்பவும் இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுது இவங்க இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டும் போய் அந்த வார வாரப்பத்திரிகையில் இருக்கக்கூடியவங்க பார்க்காம போலீஸ் தரப்புக்கிட்டையும் ஒரு சில தகவல்களை கேட்டிருக்காங்க அப்போ அவங்க சொன்ன பதில் என்னவா இருக்குது அப்படின்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய வீட்டுக்கே வந்து அவர் திரும்ப வரல காணாம போயிட்டு திரும்ப வரலன்னு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அதை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டாம் தேதி சாயங்காலம் அவர் காணாம போனார் ஆனால் மூணாம் தேதி இரண்டாம் தேதி சாயங்காலம் அவர் காணாம போனாரு ஆனா அவர் வீட்டுக்கே திரும்ப வரலன்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்றாங்க அது வந்து பொய் அவருடைய கார் அவருடைய வீட்டில் தான் இருந்திருக்கு எந்த காரில் அவர் வெளியில் போனாரோ அதே கார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த சன்மன் அனுப்பப்பட்ட நபர்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இன்னொரு ஒரு நபரும் வந்து தலைமுறைவாயிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதையும் வந்து நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அவர் எந்த காரில் வெளியில் போனாரோ அதே காரில் தான் திரும்பி வந்திருக்காரு அதனால வந்து அவங்க குடும்பத்தார் சொல்றதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் இரண்டாவது அவர் எழுதினதா சொல்லப்படக்கூடிய அந்த கடிதம் அதாவது முன்னாடியே அவர் அந்த கடிதத்தை எழுதிட்டாரு ஏப்ரல் முப்பது அப்பவே அவர் எழுதிட்டாரு அப்படின்னா அதை ஏன் வந்து இவங்க கொடுக்கறதுக்கு இவ்வளோ தாமதப்படுத்தணும் அப்பவே அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அவரே உடனே கொடுத்துருக்கலாமே அவர் ஏன் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அதை இவ்வளோ நாள் வந்து ஹோல் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் போலீஸாருக்கு எழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் சம்மன் அனுப்பப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அதோடு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க இன்னொரு நபரும் தலைமறைவாயிருக்காரு அவர்கிட்டயே நாங்கள் விசாரணை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லப்படுது இது மாதிரியான நிறைய சிக்கல்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இவருடைய மரணம் வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய தான் இப்போ போலீஸ் தரப்புலேருந்து இது வந்து தற்கொலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய மனைவி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டும் வந்து இப்போ வரைக்கும் வரல இது எல்லாத்தையுமே விட்டுடலாம் இப்போ வந்து போலீஸ் இருந்து சொல்லக்கூடிய இதாக இருக்கட்டும் பத்திரிகைகள் விசாரித்ததாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்படி உரமாக வச்சுட்டு நம்ம காமனாக யோ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் அவங்க மனைவி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அவங்க மனைவி வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு முதல்ல கேட்டவங்க அதுக்கப்புறம் ஏன் வந்து இது என் ஹஸ்பண்ட் தானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது டினே டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது ஜெயக்குமார் தரசிங் அவர்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அந்த அந்த பொண்ணு யாரு அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்கன்னு சொல்லி அப்படி ஒரு விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது தொடர்பாகவும் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே இல்லை மூணாவது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே இன்னும் வரல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் வந்து இப்போ மெயினாக வச்சு போலீஸ் தரப்புலேருந்து எல்லாமே விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா ஜெயக்குமார் எழுதினதாக சொல்லப்பட்ட அந்த இரண்டு லெட்டர்களை பொது வெளியில் வைக்கும்போது இப்போ வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏன் பொது வெளியில் வைக்கலை அப்படி அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கு அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் போலீஸ் தரப்பிலிருந்து இது தற்கொலையாக தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அப்படி அந்த வழக்கையே திசை மாற்றக்கூடிய அளவில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதை ஏன் மக்கள் பார்வைக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே வெளியில பேசுறாங்க தேசிய கட்சிகளா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவருடைய இறப்புக்கு கண்டனம் தெரிவித்தாங்க அவருடைய இறப்புக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து முறையான தண்டனை வழங்கணும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள பேசினாங்க ஆனால் இதை முக்கியமாக குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோ ப்ரெஸ் மீட் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக ஒரு ஃபோனில் கூட வீடியோ எடுத்து அவங்களால இப்போ வரைக்கும் எதுவுமே போட முடியல தங்களுடைய கணவர் இறந்திருக்காரு தன்னுடைய அப்பா இறந்திருக்காரு இது மாதிரியான சம்பவங்கள் அவருடைய ஒரு ஒரு இயற்கையான மரணமா இருந்திருந்தா இந்த இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அவர் வந்து எப்படி இறந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அவங்க குடும்பத்தார் ஏன் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலை ஏன் இவ்வளோ அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் கிடைச்ச தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு போலீஸ் தரப்பு இது நிச்சயமாக கொலையாதான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க வழக்கு வந்து விசாரி பயங்கரமாக ரொம்ப தீவிரமாக இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருந்தது சடனாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு எப்படி வந்து இதை வந்து தற்கொலையாதான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதே இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஒருவேளை போலீஸ் தரப்புலேருந்து இந்த கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஒருவேளை போலீஸ் தரப்பு வந்து ஏதாவது ஒரு ஆதாரங்கள் கிடச்சி அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்களா இல்லை போலீஸ் ஏன் வந்து இவ்வளோ அவசர அவசரமாக வந்து இத்தனை வேகமாக இதை வந்து முடிக்க பார்க்குது அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா இவங்க வந்து தற்கொலைக்கான ஆதாரமாக பெரிதாக சொல்லப்படக்கூடியது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அதையும் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது அது ஒரு ஆதாரம் மட்டும்தான் ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அடுக்கடுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது இவ்வளோ காரணங்களை இந்த பக்கம் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு காரணத்தை மட்டும் முன் வச்சு இது வந்து தற்கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது போலீஸ் இருந்து சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெரியல இதற்கு முன்னாடியே நம்ம பேசின மாதிரி பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக இருந்தால் ராமசேயம் அவர்களுடைய கொலை வழக்கு மாதிரி இதுவும் வந்து மர்மமான முறையில் எப்படி இறந்தாருனே தெரியாமல் இருக்கக்கூடிய மரண வழக்குகளுடைய பட்டியலில் இதுவும் போய் சேர்ந்துருமா அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து வெறும் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கேஸை வந்து போலீஸ் சீக்கிரமாக பார்க்குதா அப்படிங்கிறது போலீஸ் அவர்களுக்கு தான் தெரியும் இதுக்கப்புறம் வந்து அவங்க இது இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான பட்டியலாக அவங்க வந்து கரெக்டாக வெளியில சொன்னாங்க அப்படின்னா தெரியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பொது வெளியினுடைய பார்வைக்கு வரக்கூடிய பட்சத்தில் அதுக்கப்புறமா வேணால் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்துருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த வழக்கு வந்து என்னென்ன மாதிரியான திசைகளில் திசை மாதிரி போகுதா இல்லை இவருடைய மரணம் வந்து தான் இல்லை தற்கொலை தான் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக போலீஸ் இருந்து இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாங்க அவருடைய மரணத்துக்கான உண்மை காரணம் கண்டறியப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி